ஜேம்ஸ் பாண்ட் மாரி இல்லை, ஏதோ நாடகம் பார்க்குற மாரி இது. பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லாதான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது, படம் ரொம்ப எமோஷனலாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய எமோஷன் சீன்ஸ் இருக்குது அவரோட கடைசி படம்ல, இது அடுத்த ஹீரோக்காக. ஆனால் இவர் நல்ல முக்கியத்துவம் ரொம்ப கொடுத்துருக்காங்க, படம் பயங்கரமாக எடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. பரவாயில்ல ப்ரோ, நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த ஜேம்ஸ் பாண்டுக்கும் இதுக்கும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஆனால் லாஸ்ட் படம் அதுக்கோசம் பார்க்கலாம், ஆனால் ஜேம்ஸ் பாண்டுக்காக. மற்றபடி அது நல்லது ப்ரோ, படம் செம்மையாக இருக்குது. பழைய கதை தான், ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ புது லேண்ட்ஸ்கேப்பு வேறு இடத்துல எடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஜிம்மர் மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஜேம்ஸ் பாண்ட் செம்மையாக பண்ணியிருக்காரு டேனியல் கிரேக், செம்மையாக இருக்குது. ஃபுல் ஆக்ஷன், கொஞ்சம் ஆக்ஷன் இருக்கு, எமோஷனலாகவும் இருக்கு, படம் நல்லா இருக்கு. ஆனால் அவனை கிளைமேக்ஸில் தான் முடிச்சிடுறாங்க லாஸ்ட் படம்ன்றதால படம் நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு அது போட்டு தான் வச்சுக்கிறாங்க ப்ரோ. என்ன பண்ணுறது, பார்த்து தான் ஆகணும். ஜேம்ஸ் பாண்ட் மாரி இல்லை, ஏதோ நாடகம் பார்க்குற மாரி இது. பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. புது டெக்னாலஜி, புது புதுசாக இருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பார்க்குறதுக்கு. நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் லேக் ஆகுது, ஏன்னா நிறையா பேசுகிற இதெல்லாம் வருது. படம் பெருசுங்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் ஈக்குவல் பண்ணிட்டாங்க அதில். ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆக்சுவலி சூப்பராக பண்ணிடுறாங்க. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்குது, நல்லா இருக்குது. ஆக்சுவலி விஷுவல் எல்லாமே சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப ஸ்லோ, லாஸ்ட்டாவது கொஞ்சம் ஃபாஸ்ட் வரும்ல. முன்னாடி இருக்க படம்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் வரணும்ல, இது படம் அப்படியே ஸ்லோவாகவே போகுது. நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஆனால் லாஸ்ட்டு எல்லா ஜேம்ஸ் பாண்ட் அவ்வளோ அதிகமாக வரமாட்டாரான், அவ்வளோ இதுமாதிரி ஒரு வாட்டி தான் வருவார். இது எல்லோரும் வந்து ஒரு வாட்டி தான் பார்க்க முடியும் லாஸ்ட்டாக, அவ்வளோதானா. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி லேக்னு சொல்ல முடியாது, எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலி ஜேம்ஸ் பாண்ட் ஃபேனாக பார்க்குறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும். விஎஃப்எக்ஸுங்கிறத விட நிஜமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. டேனியல் கிரேக் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மைனஸ் டைமிங் தான், பெரிய பெருசாக இருக்குது, நடுவில் நிறைய பேசுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது, போர் அடிக்குது. ஆக்ஷன்லாம் செம்மையாக இருக்குது, ஒரு வாட்டி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக அப்படியே ஸ்லோவாக போயிட்டு முடிகிற மாதிரி இருக்குது, அதான் எமோஷனலாக இருக்கவே எல்லாம் அப்படி வராங்க. அதில் இன்ட்ரெஸ்ட்டாக போகும், ஜாலியாக இருக்கும். இது தமிழ் டப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் தமிழ் டப் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் குழந்தையோட வயசுலாம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். ஃபேனாக வேணால் பார்க்கலாம், அதை ஒரு வாட்டி பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்க்க முடியாது, ரொம்ப வயசு வேறு ஆயிடுச்சுல, ரொம்ப கம்மி பண்ணிட்டுருக்காங்க அவருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, ஒரு ட்ரிபியூட்மெண்ட் நல்லா புத்துறாங்க லாஸ்ட் மூவிக்கு. டான்ஸ் பண்ண படம்னாவே நம்ம ஆக்ஷன் ஸ்டன்ஸ் தானே எதிர்பார்ப்போம். பட் இது ரியலி ரொம்ப எமோஷனலான, இல்லை ஸ்டார்டிங்லேருந்தே எமோஷன் தான் படம் ஃபுல்லாகவே. இப்போ கிளைமேக்ஸும் பயங்கர எமோஷனலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் நல்லா தானே இருக்குது, பார்க்கலாம்ண்ணா. எல்லா படத்துலேயே செத்துறாரு, அதெல்லாம் இது மாதிரி வரமாட்டார் போல இருக்குது. வேறு என்ன ஒரு படத்துக்கு தான் வரணும், ஆர்ட் அண்ட் செவன் இது மாதிரி வராது போல இருக்குது.